பிபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொழும்பு நகரின் காலி முகத்திடல் பகுதியிலிருந்து நாம் இந்த நிலையை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இலங்கை அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறி மாலத்தீவுக்கு சென்றிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. பிபிசி இதை உறுதி செய்திருக்கிறது. மாலத்தீவு தலைநகர் மாலேக்கு இலங்கையிலிருந்து புறப்பட்ட கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அவரது மனைவி உள்ளிட்டோர் மாலத்தீவு தலைநகர் மாலேவில் தரையிறங்கியதாக தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதிபருக்கும் அரசுக்கும் எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து வரக்கூடிய சூழலில் அவர் நாட்டை விட்டு வெளியேறுகிறார். இன்று ஜூலை 13 இன்று தனது பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக ஏற்கனவே கோட்டாபய ராஜபக்ஷ அறிவித்திருந்த நிலையில் அவர் நாட்டை விட்டு வெளியேறி மாலத்தீவுக்கு சென்றிருக்கிறார். இராணுவத்தினுடைய விமானத்தின் மூலமாக அவர் மாலத்தீவு நாட்டுக்கு சென்றிருப்பதாக தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பிபிசி கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இன்று அதிகாலை நேரம் 3 மணிக்கு உள்ளூர் நேரப்படி 3 மணி அளவில் அவர் மாலையில் அவருடைய விமானமானது தரையிறங்கி இருப்பதாகவும் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. கோட்டாபய ராஜபக்ஷவை பொறுத்தவரை இன்று அவர் பதவி விலகுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். அவர் பதவி விலகல் கடிதத்தை கையெழுத்திட்டு விட்டதாகவும் அது சபாநாயகரிடம் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்த சூழலில் தற்போது அவர் நாட்டை விட்டு வெளியிருக்கிறார். ஆனால் அதிகாரப்பூர்வமாக அவர் பதவியிலிருந்து விலகிவிட்டதாக எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. தற்போது நாம் காலிமுகத்திடல் பகுதியில் இருக்கிறோம். இங்குதான் போராட்டங்கள் அரசுக்கு எதிரான அதிபருக்கு எதிரான அந்த போராட்டங்கள் தொடங்கின. இந்த கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக தகவல் வெளியாகிய உடனேயே இந்த காலிமுகத்திடல் பகுதியில் முழக்கங்கள் அதிகரித்தன. அதே நேரத்தில் பெரிய கொண்டாட்டங்கள் என்று எதுவும் இல்லை. ஏனென்றால் போராட்டக்காரர்களிடம் நாம் விசாரிக்கக்கூடிய அந்த சூழலில் அவர்களிடம் கேட்டபோது நாட்டை விட்டு அதிபர் வெளியேற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல, பதவியிலிருந்து விலக வேண்டும், அவர் மீது விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பது உள்ளிட்டதான் தங்களுடைய கோரிக்கை. எனவே அவர் பதவியிலிருந்து விலகுவதும் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும் தங்களுடைய நோக்கம் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இது மாத்திரமல்லாமல் நேற்று அரசியல் கட்சிகளுடன் போராட்டக் குழுவைச் சேர்ந்த சில பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அந்த சமயத்தில் கூட அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பது கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும், ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அமைச்சரவை பதவியிலிருந்து விலக வேண்டும் என்பது பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வளர்ந்தார்கள்.